அளவு வர்ஸ் இந்த படத்தோட பேரு தி கில்லர். 2023 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு த்ரில்லர் கிரைம் கேட்டகரியில இருக்கு. ஓடிடில தமிழ் டப்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. டேவிட் வின்சன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. 1 மணி நேரம் 58 நிமிஷம் இந்த படத்தோட ரன்னிங் டைம் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னைப்பர் கொலையாளி தன்னோட காதலிக்காக ஒரு சில பேர்த்த வந்து கொலை பண்றதுக்கு ரொம்பவே துடிக்கிறாரு, ரொம்ப கோபத்திலையும் இருக்காரு. தன்னோட காதலுக்கு என்ன ஆச்சு, அவங்களை ஏன் கொலை பண்ண துடிக்கிறாரு, தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. காசுக்காக கொலை பண்ணுற ஒரு ஸ்னைப்பர் கொலையாளி அவங்க வந்து எப்படி கொலை பண்ணுறாங்க, எப்படி ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து கண்காணிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தாங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் இருக்கிற முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹாலிவுட் படம் பார்க்குறேன்னா இல்லை கௌதம் வாசுதேவன் படத்தை பார்க்குறேன்னாலும் தோணும், ஏன்னா மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ கில்லர் கேரக்டர் நினச்சா மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காருங்க. ஒரு கில்லர் வந்து எந்த மாதிரி யோசிப்பான், என்ன மாதிரி பண்ணுவான் அப்படிங்கிறத அந்த ஃபேஸ் ரியாக்ஷனில் சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. இந்த படத்திலே ஹீரோட கேரக்டர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் ஃபைட் சீன் இருக்குங்க, அதை மேக்கிங் பண்ண விதம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. படத்தில் அடுத்தடுத்த சீன் வந்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ சஸ்பென்ஸாக எடுத்திருந்தாங்க, நல்ல த்ரில்லராகவும் இருந்துச்சு. படத்தோட டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட சவுண்ட் டிசைனிங் நல்லா இருந்துச்சு. காஸ்டியூமாக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே எதுக்காக பயன்படுத்தினாரோ அதை கரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப அதிகமான கேரக்டரும் கிடையாது, ரொம்ப கம்மியான கேரக்டரும் கிடையாது. படத்தோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ள தான் பார்க்க முடியும். வயலன்ஸ் இருக்குது, செக்ஸுவல் கண்டென்ட் வந்து மைல்டாக இருக்குது. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.